ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழக அரசினுடைய கிராம பஞ்சாயத்து துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு தான். இந்த வேலைக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து எந்த மாவட்டத்திலிருந்து வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் என இருவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. சரி, இந்த வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதற்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதுல வந்து ஒரு மூன்று வகையான போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. அதற்கான வேகன்சியும் சம்பள விவரமும் போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, உதவியாளர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்ல ஒரு 12 வேகன்சி கொடுத்திருக்காங்க. எழுத்தர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்ல ஒரு 23 வேகன்சி கொடுத்திருக்காங்க. துணை உதவியாளர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்ல ஒரு வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதுல மொத்தமா ஒரு 36 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அதற்கான இன சுயேட்சை விவரம் பாத்தீங்கன்னா, பொது பிரிவினருக்கு ஒரு 11 வேகன்சி கொடுத்திருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோருக்கு ஒரு 9 வேகன்சி கொடுத்திருக்காங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினருக்கு ஒரு 7 வேகன்சி கொடுத்திருக்காங்க. ஆதி திராவிடருக்கு ஒரு 6 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இடஒதுக்கீடு வாரியா அந்த இன சுயேட்சை விவரத்தை கொடுத்திருக்காங்க. இந்த வேலைக்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா, மினிமம் 18 வயது பூர்த்தி ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்திருக்காங்க. ஓசி அந்த கேண்டிடேட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 30 வயதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற அனைத்து வகுப்பினருக்கும் உச்ச வயது வரம்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான கல்வி தொகுதி பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும், கூடுதலா வந்து ஒரு பயிற்சி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்க டைரக்டா வந்து பிகாம் கூட்டுறவு, எம்காம் கூட்டுறவு, எம்ஏ கூட்டுறவு, இந்த மாதிரி டைரக்டா படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிடபிள்யூடி ஆல் உமன்ஸ் அந்த கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் ஒரு 250 ரூபாய் வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு பாத்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல தான் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 31/5/2020 அன்றைய தேதிக்குள்ள அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளை பண்றதுடைய லிங்கும் நோட்டிபிகேஷனுடைய லிங்கும் நான் கீழே கொடுத்திருக்கேன். தகுதியும் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. கூடுதலா ஏதாவது சந்தேகங்கள் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி.